வெல்கம் டு பியர் தமிழன் கேமிங் சேனல். நாம தெரியாத அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் நமக்கு இந்தியன் சர்வரில் ஸோ ஃபுட்பால் ஃபேபிள் அப்படிங்கிற ஒரு நியூ ஈவெண்ட் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிவார்ட்ஸ், ஸோ ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ லெஜெண்ட்ரியான ஜெர்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு பண்ண, மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஆர் தமிழன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுட்பால் ஃபேபிள் அப்படிங்கிற கலண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 to 18 வரைக்கும் போகுது. ஸோ இந்தியன் சர்வருக்கு மட்டும் கிடையாது, ஸோ அதர் சர்வருக்கெல்லாம் ஜஸ்ட் லாகின் பண்ணுறது மூலியமாகவே அந்த லெஜெண்ட்ரியான ஜெர்சி வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில் அண்ட் தைவான், ஸோ இந்தோனேசியா சார், இந்த மாதிரி சர்வர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பண்டெல்லாம் ஸோ டெய்லி லாகின், ஸோ 7 days லாகின் அப்படிங்கிற மாதிரி 5 days லாகின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தியன் சர்வருக்கு தான் கொடுக்க கிடையாது, பட் இந்த டைம் அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரீ ஜெர்சிஸ், ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுட்பால் ஸ்குவாட் மோட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு மோட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது கேம் பிளேக்காக, ஸோ நமக்கு வந்து 7லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 7 to 18 வரைக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் டோக்கன் வாங்கிறது மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்பால் டோக்கன் நமக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதிலே கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் மேட்ச் ட்ராப். ஸோ அந்த டோக்கன் வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு க்ரீன் கலர், சாரி பிளாக் கலர் டோக்கன் மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த லெஜெண்டரி ஜெர்சியை கிளைம் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராஷூட் அண்ட் பேக் பேக் அண்ட் லூட் பாக் அண்ட் இதை விட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபெட்டே பெட்டே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த டர்ட்டில் பெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 15, 16, 17, and 18. ஸோ அந்த 4 days பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறது மூலிமா, மிஷன் மூலிமா நமக்கு வந்து அந்த பெட் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டில் ராயல் ரேங்கட் மோடில் நமக்கு பேக் பேக்கும் அண்ட் கில் மிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லூட் பாக்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது இல்லாமல் கடைசியாக வெப் ஈவெண்ட்டில் நமக்கு வந்து கிரியேட்டர் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு இருக்கிறதுலேயே இதில் மிக முக்கியமான ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜெர்சி தான். அது எப்படி கிளைம் பண்ணுறது, அந்த டோக்கன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், ஸோ அந்த டோக்கன் வச்சு எப்படி நம்ம ஃபுட்பால் கிளைம் பண்ணுறதை பற்றி அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்புக்கு வந்து அந்த ஃபுட்பால் டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அந்த 7லேருந்தே நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுட்பால் டோக்கன் நம்ம வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு வந்து தனியாக ஃபுட்பால் ட்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பேஜ் விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 டோக்கனுக்கு 1 வவுச்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 3 வவுச்சர் தான் நம்மளால் பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி வேறு எதுலையாவது ஒரு பேஜில் விடுறாங்களா அப்படின்னு தான் வந்து பார்க்கணும். ஸோ இதை வச்சு நம்ம டைரெக்டாக வந்து கிளைம் பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியாது. ஸோ இதை இந்த 3 டோக்கனை வச்சு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபுட்பாலுக்கு 6 and 12, 18 ஃபுட்பால் டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை 3 வந்து கிளைம் பண்ணிடுவீங்க சார். ஸோ எக்ஸ்சேஞ்ச்லேயுமே 3 தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த பிளாக் கலர் டோக்கன் வச்சு நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து தெரியும் சார், நான் டச் பண்ணுற இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அயன் ஃபுட்பால் டோக்கன் ஆஃப்டர் மேட்ச் ட்ராப் அப்படிங்கிறதும், கீழே எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்பின் இன் ஃபுட்பால் ராயல் டு வின் ஜெர்சி த ஜெர்சிஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து இப்போ ஆல்ரெடியே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணுற மாதிரி தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்பால் ஜெர்சிஸ் ஈவெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே மேலே வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ நோ வவுச்சர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் நமக்கு வந்து 3 free vouchers வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அந்த 3 free vouchersலேயே நமக்கு வந்து கிடைச்சிருமோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ மேபி கிடைக்கிறதுக்குள்ளான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம், பட் ஃப்ரீ ஜெர்சிஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அனௌன்ஸ் பண்ணிடுறதுனால கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 3 ஸ்பின்னில் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டோக்கன் வந்து கலெக்ட் பண்ணி ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஸ்பின் பண்ணி பார்த்தாலும் முடியும். ஸோ அது இல்லாமல் நமக்கு இந்த டோக்கன் விலையும் இருக்கும், விளையாடுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வெப்பன் ட்ராயல் அண்ட் கன் கிரியேட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுட்பால் டோக்கனை வாங்கி அண்ட் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் வவுச்சரை வந்து மாற்றி அண்ட் அந்த வவுச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து ஸ்பின் பண்ணி ஸோ இதில் விழுந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்டல் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் நான் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.